கோலிவுட் வட்டாரத்துல இருக்கிற முன்னணி நடிகர்ல முக்கியமான நடிகர் சூர்யா. கடந்த சில வருடங்களா அவர் நடிச்ச ஒரு சில படங்கள் சரியா அவருக்கு வெற்றியை தரல. சிங்கன் 3, எம்ஜி கே போன்ற படங்கள். சிங்கன் 3 ரொம்பவே எதிர்பார்த்து வெளியிட்டாரு, ஆனா அவர் அந்த அளவுக்கு அந்த படம் சரியா போல. சரி, தொடர் தோல்வியை நம்ம எப்படியும் மாத்தணும், நம்ம கண்டிப்பா ஒரு வெற்றியை தரணும் அப்படின்னு அவர் சூஸ் பண்ணி பெரிய டைரக்டரோட படங்களை நடிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கு அவர் சூஸ் பண்ணது செல்வராகவன். செல்வராகவன் சூர்யா கூட்டணியில எம்ஜி கே படம் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில அந்த படம் ரொம்பவே அவருக்கு ட்ரபிள் தந்துச்சு. செல்வராகவன் சூர்யா காட்சியத்தை மீறியும் அந்த படத்தை ரொம்ப நாளா எடுத்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. அதனால சூர்யா ரொம்பவே கோபம் அடைஞ்சு இந்த படத்தை டிரா பண்ணிடலாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய டைம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டாங்க. அப்புறம் ஒரு வழியா அந்த படம் வெளியே வந்துச்சு. ஆனா அந்த படமும் சூர்யாவுக்கு அந்த அளவுக்கு பேர் வாங்கி தரல. அந்த படம் ஒரு தோல்வி படமா அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு வெற்றி கொடுத்த டைரக்டரான கேவி ஆனந்த் இயக்கத்துல நான் நடிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சூர்யா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. அப்புறம் அந்த படத்தோட ஷூட்டிங்கும் தொடங்குச்சு. சமீபத்துல அவர் இயக்கத்துல காப்பான் படம் வெளியே வந்துச்சு. அந்த படம் ஆரம்பத்துல ஒரு மிக்சடான கமெண்ட் வந்துச்சு, கொஞ்சம் தோல்வி படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்ட நிலைமையில சூர்யா ரசிகர்கள் அந்த படத்தை தொடர்ந்து பார்த்து அப்புறம் அந்த படத்தை பெரிய பெரிய திரை பிரபலங்களும் ஆதரிச்சு பாசிட்டிவ் கமெண்ட் தர அந்த படம் ஓரளவுக்கு நல்லாவே ஓடிச்சு. அவர் நினைச்சதுல ஒரு 40% சக்சஸ் கொடுத்துருக்கு அந்த படம். சரி, இதை எப்படி இருந்தாலும் நம்ம தக்க வச்சுக்கணும், இந்த வெற்றியை மறுபடியும் 100% வெற்றியா மாத்தணும் அப்படின்னு யோசிச்சு இருந்த நிலைமையில கோலிவுட் வட்டாரத்துல தொடர்ந்து வெற்றிகளை கொடுக்கிற டைரக்டரான வெற்றிமாறன் இயக்கத்துல அடுத்து சூர்யா நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குங்க. வெற்றிமாறன் தொடர்ந்து ரெண்டு படத்துக்கு நேஷனல் அவார்டு வாங்கிட்டாரு. அவர் இயக்குன ஆடுகளம், விசாரணை, வடச்சென்னை இப்ப அசுரன் ரிலீஸ் ஆகி அது அசுரத்தனமா வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கு. சோ அவர் படத்தை நினைச்சா நமக்கு கண்டிப்பா ஒரு வெற்றி கிடைக்கும், நம்மளும் கோலிவுட் வட்டாரத்துல மறுபடியும் பழைய மார்க்கெட்ட புடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்ச சூர்யா இப்ப அடுத்த படம் நான் வெற்றிமாறனோட பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அபிஷியலான நியூஸை வெளியிட்டிருக்காரு. இதை கேட்ட சூர்யா ரசிகர்கள் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா சூர்யா நடிச்ச படம் வெற்றி அடையணும் அப்படின்னு சூர்யா இருக்கிற எதிர்பார்ப்போட சூர்யா ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்ப்போட இருக்காங்க. சோ இந்த கூட்டணி அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை வச்சிருக்கு. அந்த படத்துக்காக நாங்க ரொம்பவே வெயிட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்றதையும் பார்க்க முடியுது. வெற்றிமாறன் சூர்யா கூட்டணியில அந்த படம் என்ன மாதிரி கதைக்களத்துல இருக்க போகுது, வெற்றிமாறன் ரொம்பவே யதார்த்தமா ராவா படம் எடுக்கக்கூடியவர், சூர்யா வச்சு என்ன மாதிரி படம் எடுக்க போறாரு, பாலா சூர்யா வச்சு எடுத்த பிதாமகன் நந்தா மாதிரி இருக்க போதா இல்ல ஒரு டிஃபரெண்ட் ஜோனல இருக்க போறாரான்னு வெயிட் பண்ணி தான் பாக்கணும். வெற்றிமாறன் சூர்யா வச்சு என்ன மாதிரி படம் எடுக்க திட்டமிட்டு இருப்பாரு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட ஒப்பீனியன் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.